ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்களுடைய தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ். இந்த வீடியோ பாக்குற நீங்க ட்வின்ஸா அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ட்வின்ஸா? சோ இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்கோர்ஸ் ட்வின்ஸா இல்லாத நீங்களும் இந்த வீடியோ பாக்கலாம். பிகாஸ் இந்த வீடியோல ட்வின்ஸ் பத்தின சில சர்ப்ரைசிங் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபேக்ட் நம்பர் 1, ட்வின்ஸ் மோஸ்ட்லி ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அண்ட் ஃபிராட்டர்னல் ட்வின்ஸ் தான் பிரிச்சிருக்காங்க. இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒரே உருவ அமைப்பு கொண்டிருந்தாலும் அவங்களுடைய டிஎன்ஏ 99.9% மேட்ச் ஆனாலும் அவங்களுக்கு இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேறதான். ஃபேக்ட் நம்பர் 2, ஃபிராட்டர்னல் ட்வின்ஸ் வந்து பாய் பாய், பாய் கேர்ள் அல்லது மிக்ஸ் ஜெண்டர் ட்வின்ஸ் ஆன பாய் அண்ட் கேர்ள் ஆர் கேர்ள் அண்ட் பாய் ட்வின்ஸாகவும் இருக்கலாம். பட் ஃபிராட்டர்னல் ட்வின்ஸ்ல மோஸ்ட் காமன் டைப் என்ன அப்படின்னா மிக்ஸ் ஜெண்டர் ட்வின்ஸ் தான். அப்படி உங்களுக்கு யாரையாவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபேக்ட் நம்பர் 3, இந்த உலகத்துல இருக்கிற ட்வின்ஸ்ல கிட்டத்தட்ட 40% ட்வின்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஓன் லாங்குவேஜ் கிரியேட் பண்றாங்க. தட் மீன்ஸ் அவங்களுக்குள்ள பர்சனலா பேசிக்கிறக்காவே ஒரு புதிய லாங்குவேஜ் கிரியேட் பண்றதா சொல்லப்படுது. ஃபேக்ட் நம்பர் 4, அம்மாவோட வயிற்றுல இருக்கிற 14 weeks, தட் இஸ் 14 வாரத்திலே வந்து ட்வின்ஸ்க்கு நடுவுல ஒரு பிரிக்க முடியாத பந்தம் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 5, சிங்கிள்டன் பேபிஸ்ல அதாவது ஒற்றை குழந்தைகள்ல கிட்டத்தட்ட 10% பேர் லெப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ட்வின் பேபிஸ்ல கிட்டத்தட்ட 22% பேர் லெப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 6, சிங்கிள்டன் பேபிஸ் அவங்க பிறக்கும் போது அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் எவ்வளவா இருக்கும்னா 3.5 kg. பட் ட்வின் பேபிஸ் பிறக்கும் போது அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 2.5 kg. எப்போதுமே வந்து சிங்கிள்டன் பேபிஸை விட ட்வின் பேபிஸ் உடைய ஆவரேஜ் வெயிட் குறைவா தான் இருக்கும் வென் பர்த் மோது. ஆனா இதுக்காக அவங்க வந்து ஆரோக்கியமா இல்லாம பிறக்கிறாங்க அப்படிங்கிற காரணம் எல்லாம் இல்ல. அவங்களும் சிங்கிள்டன் பேபிஸ் மாதிரியே ரொம்ப ஆரோக்கியமா தான் பிறப்பாங்க. நம்பர் 7, இந்த ஃபேக்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். பிகாஸ் அம்மாவோட வயிற்றுல இருக்கிற குழந்தைகள் அதாவது ட்வின்ஸ் வந்து எப்போதுமே வந்து யார் ஃபர்ஸ்ட் பிறப்பாங்க அப்படிங்கறத சொல்லவே முடியாது. ஈவன் அல்ட்ராசவுண்ட் டெக்னாலஜியால கூட சொல்ல முடியாது. பிகாஸ் அம்மாவோட வயிற்றுல இருக்கிற ட்வின் பேபிஸ் வந்து அடிக்கடி அவங்களுடைய பிளேஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்களா. சோ தட் யார் ஃபர்ஸ்ட் பிறப்பாங்க அப்படிங்கறது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கும். நம்பர் 8, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ல கிட்டத்தட்ட 25% வந்து அவங்கள நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணி தான் டெவலப் ஆவாங்களா. தட் மீன்ஸ் அவங்கள எக்ஸாக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, ஒருத்தங்க இன்னொருத்தர எக்ஸாக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு பேபி வந்து ரைட் ஹேண்டடா இருந்தா இன்னொரு பேபி லெப்ட் ஹேண்டடா இருக்கும். இப்படி எக்ஸாக்டா ஒருத்தர் இன்னொருத்தர ரிஃப்ளெக்ட் பண்றத வந்து மிரர் இமேஜ் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 9, இந்த உலகத்துல ட்வின் ரேட் அதிகமாயிட்டு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல வந்து நைஜீரியால இருக்கக்கூடிய ஒரு சிட்டி இக்போ ஓரா அப்படிங்கிற சிட்டி வந்து கிட்டத்தட்ட எல்லா ஃபேமிலியிலயுமே வந்து ட்வின்ஸ் இருப்பாங்க அல்லது மல்டிபிள் பேர்ட்ஸ் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது வந்து ட்வின் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. ட்வின்ஸ் செலிப்ரேட் பண்றதுக்காகவே ஒரு ஆனுவல் ஃபெஸ்டிவல் கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுது. நம்பர் 10, இந்தியால கேரள மாநிலத்துல கோதினி அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து ட்வின்ஸ்க்காகவே ஃபேமஸ் ஆனது. அது மட்டும் இல்ல, இங்க வந்து கிட்டத்தட்ட 2000 families இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல வந்து அட்லீஸ்ட் 400+ ட்வின்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சோ கைஸ், ட்வின்ஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்ப்ரைசிங் ஃபேக்ட்ஸ் கொண்ட இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ட்வின்ஸ்க்கோ அல்லது மற்றவங்களுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ்.